ஹாய் ஹால், வெல்கம் பேக் டு ஸ்னிதா வியூஸ். ஒரு லாங் கேப் ஆகிடுச்சு, என்னால் கண்டினியூவாக வீடியோஸ் போட முடியல, சாரி. ஒர்க் இருந்தது, அதனால தான். ஸோ இப்போ புது கண்டென்ட்டோடு திரும்ப வந்திருக்கேன். ஏற்காடு போயிருந்தோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அங்கே நடந்த ஃபன் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ட்ரிப்பில் நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு போனோம். நாங்கள் சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 8:30 ஸ்டார்ட் பண்ணோம். நடுவில் அப்பப்போ கொஞ்சம் பிரேக் எடுத்தோம், ஏன்னா குட்டி பசங்க இருந்தாங்க. ஸோ அதனால் அங்கே ரீச் ஆக 3 ஆகிடுச்சு. ஏற்காடு ஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்தது பிளேசஸ் எல்லாம். கிளைமேட் அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. நாங்கள் ஸ்டே பண்ண ரெசார்ட் இது தான். இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் நிறையவே இருந்தது. பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த ரெசார்ட்டில் சயின்ஸ் பார்க் இருக்குது, கிட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஜாக் ஃபுட் ட்ரீஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இதுதான் வந்து இந்த ரெசார்ட்டோடைய ஹோட்டல். இங்கே தான் வந்து நம்ம போய் சாப்பிடணும். அங்கே 3 ரீச் ஆனதுனால கிளைமேட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இது இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணேன். ரூம் ஓகே, ரூம் கன்வீனியண்ட்டாக இருந்தது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிட்ஸை கூட்டிக்கிட்டு ப்ளே ஏரியாவுக்கு போயிட்டோம். ஸோ பசங்கள்லாம் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரெண்டுடைய பையன் ஹிதேஷ். தியாக்கு பெட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு வந்து ஃபுட்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. நாங்களும் பார்க்கும்போதே ஆசையாக இருந்தது. நாங்களும் கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிட்டு விளையாடிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் பாப்பி ஹில்ஸ்னு சொல்கிற பிளேஸ்க்கு போனோம். இங்கே வந்து அடல்ட்ஸ்க்கு கிட்ஸ்க்கு நிறைய ஃபன் கேம்ஸ் எல்லாம் இருக்குது. இவன் ஃப்ரெண்டுடைய பொண்ணு, பேர் ராதே. ரொம்ப சுட்டி அண்ட் வெரி ஷார்ப். இவ நிறைய பேசுவா. தியாக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த பிளேஸ். நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. இந்த கேமை கோஷல் ட்ரை பண்ணால் பயங்கர ஹைட்டுக்கு போச்சு. அவன் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறதுக்கு நிறைய ஃப்ளிப் ஆச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இது. அவன் ஃப்ரெண்ட் பையன், அவன் ட்ரை பண்ணான். அவர் கொஞ்சம் சின்னவர், 7th படிக்கிறாரு. ஸோ அவர் கொஞ்சம் பயமாயிடுச்சு, கொஞ்சம் கத்திட்டாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் பீக்கு பார்க் அப்படின்னு ஒரு பிளேஸ்க்கு போனோம். இங்கே நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹென்ஸ் இருக்குது.
இப்போ நம்ம பேர்ட்ஸ் பார்க்க என்ட்ரு ஆகிறோம். இதுக்குள்ளே தான் நம்ம பேர்ட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது பேர்ட்ஸ். இது அழகாக நம்மளோட நல்லா மிங்கிள் ஆகுது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பேர்ட்ஸ் கலர்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா இருந்தது. நிறைய டைப்ஸில் வச்சுருக்காங்க. ரியாவுக்கு கொஞ்சம் பயம், ஆனால் ஆசை பிடிக்க ஆசை அவளுக்கு ஃபீட் பண்ணணும் பேரண்ட்ஸ்க்கு அப்படின்ட்டு, பட் பயம் அவளுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே இவங்க சொன்னாங்க வந்து ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போடக்கூடாது, கட்டி வச்சுடுங்க, பீட்ஸ் அந்த மாதிரியெல்லாம். பேர்ட்ஸ் அதை பார்த்துதானே பிடிச்சி இழுக்குமா, கம்பல் எல்லாமே சொல்கிறாங்க. இப்போ நார்மலாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் பண்ணாது. இந்த அதுக்கு வந்து அந்த பீட்ஸ் மாதிரியெல்லாம் தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. 3 கேஜஸ் வச்சுருக்காங்க. இந்த 3 கேஜஸில் ஒரு ஒரு செட்டப்லேயும் இங்கே இருக்கிற பேர்ட்ஸ் அங்கே போகக்கூடாது அந்த மாதிரி வந்து செக்யூர் பண்ணி வச்சுருக்காங்க. என் ஹஸ்பண்ட் மேலே தான் நிறைய பேர்ட்ஸ் வந்து உட்காந்தது, ஏன்னா அவர் வந்து அந்த கேப்பெல்லாம் போட்டிருந்ததுனால. அப்புறம் ஸ்பெக்ஸ் வேறு வச்சுருந்தார், ஸோ அதெல்லாம் வந்து இழுத்துட்டு இருந்தது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். அங்கேருந்து நாங்கள் வந்து போட்டிங் கிளம்பியாச்சு. பெடல் போட் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ரோபோட்டிக் போட் அந்த மாதிரி தான். நாங்கள் ஃபேமிலியாக வந்து ஒரே போட்டில் போயிட்டோம். இங்கே எடுத்த சில கிளிப்பிங்ஸ் பீக்கு பார்க்கல. முடித்த உடனே ரெசார்ட்டில் ஈவினிங் பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் நடக்கும். ஸோ ரொம்ப நிறைய பாட்டு அதெல்லாம் போட்டு ரொம்ப ஃபன்னாக இருந்தது. என் பக்கத்தில் ஆடுறவங்க அவங்க வந்து பாண்டிச்சேரி இருக்கிறவங்க. இந்த சாங்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது. அவங்களும் வந்து நல்லா ஆடினாங்க. பண்ணா போச்சு, ஜாலியாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங், இதுதான் வந்து லாஸ்ட் டே எங்களுக்கு ஏற்காடில். அவங்க பார்த்து சொன்னா இல்லைங்களா, பலாமரம் நிறைய இருக்கும், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே வந்து இதுதான் வந்து சயின்ஸ் பார்க். கிட்ஸ்க்கு வந்து நல்லா யூஸாக இருந்தது. அவர் அங்கேருந்து அவங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நல்ல டைப் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருந்தாங்க. பசங்களுக்கு நல்லது யூஸ்.
சிவராயன் டெம்பிளுக்கு போனோம். அதுவும் நல்லா இருந்தது. ப்ளீஸ் ப்ளீஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. இங்கே அந்த கோவிலில் வந்து நம்ம ஒரு மாதிரி கேஜ் மாதிரி இருக்குது, உள்ளே தான் வந்து சாமியை வச்சுருக்காங்க. நல்லா குனிஞ்சி தான் போக வேண்டியிருக்கும். ரஷ்ஷாச்சுன்னா கஷ்டம். அங்கே அந்த குனிஞ்சி நம்மளால் அவ்வளோ நேரமாக இருக்க முடியாது. அது தகுந்த மாதிரி தான் வந்து அனுப்புகிறாங்க. ஏற்காடில் சுற்றி பார்க்க நிறைய பிளேசஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. எங்களால் கொஞ்சம் தான் கவர் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வேற ஒரு கண்டென்ட்டோடு மீட் பண்ணுறேன். பாய்.